புதுச்சேரி பழைய துறைமுகத்திலிருந்து சுப்பையா சாலை முழுவதும் சாலையின் இருபுறங்களிலும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அதனடியாக அகற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகரப்பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி பழைய துறைமுகத்திலிருந்து சோனாம்பாளையம் 4 முனை சந்திப்பு வரை சுப்பையா சாலையின் இருபுறங்களிலும் உள்ள கடைகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்படுவதாக புகார் வந்தது. இதனையடுத்து போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள அனைத்து கடைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென்று பொதுப்பணித்துறை சார்பில் அனைத்து கடை உரிமையாளர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை. இதனையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் JCB இயந்திரம் மூலம் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் சாலைகளின் இருபுறங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதற்கு ஒரு சில கடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகள் மற்றும் போலீசார் உடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. மேலும் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் சாலைகளின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட உள்ளது என்றும் தொடர்ந்து போக்குவரத்து இடையூறாக கடைகள் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர்.